அனைவருக்கும் வணக்கம். இனியவை இன்றில் நம்ம தொடர்ந்து பெண்கள் சார்ந்த ஆரோக்கிய குறிப்புகளை பார்த்துட்டே வரோம். அந்த வகையில் நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடியது முக்கியமாக இந்த பெண்கள், வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களும் சரி, வேலைக்கு கூடிய போகக்கூடிய பெண்களும் சரி, அவங்களுடைய முக்கியமான பிரச்சனை காலை எந்திரிச்சோடனே காலை கீழே ஊனவே முடியல, கொஞ்சம் தூரம் நடந்தாலே ரொம்ப வலிக்குது, ஒரு 10-15 மினிட்ஸ் நடந்ததுக்கு அப்புறம்தான் இந்த வலி போகுதுன்னு சொல்லக்கூடிய குதிகால் வலி, ஹீல் பெயின், இதை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதுக்கு என்னென்ன காரணங்கள் இருக்கலாம், அதுக்கான தீர்வுகள் என்ன அப்படிங்கிறது பார்த்தோன்னா, முக்கியமாக இந்த ஹீல் பெயின் வரதுக்கான காரணங்களில் ஃபர்ஸ்ட் பிளான்டார் ஃபெசைட்டிஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நம்மளுடைய குதி ஹாலில் பார்த்தீங்கன்னா பிளான்டார் ஃபேஷியா அப்படின்னு சொல்லி ஒரு திக்கான ஒரு தசை நார் இருக்குது, அதை வந்து நம்ம லிகமெண்ட் அப்படின்னு சொல்வோம். இந்த லிகமெண்ட்டு தான் நம்மளுடைய மொத்த வெயிட்டையும் தாங்கக்கூடிய விஷயம், நம்ம உடலுடைய அத்தனை ஸ்ட்ரெஸ்ஸையும் தாங்கக்கூடியது இது தான். ஸோ இதுக்கு இரத்த ஓட்டம், நம்ம நைட்டு படுத்து தூங்கிட்டு காலை எந்திரிக்கும் பொழுது ஏதாவது நம்ம உடலில் இருக்கக்கூடிய நோய் குறைபாடு காரணமாக இரத்த ஓட்டம் குறைவாகும் பொழுது காலையில் எந்திரிச்ச உடனே காலை கீழே ஊன்றதுக்கு நமக்கு சிரமமாக இருக்கும். ஸோ இதை வந்து பிளான்டார் ஃபெசைட்டிஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ நிறைய ரன்னர்ஸு, அத்லெட்ஸு, அப்புறம் இந்த ஹோட்டலில் வேலை பார்க்குற நிறைய சர்வர்ஸ், இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஈஸியாக இந்த பிளான்டார் ஃபெசைட்டிஸ் கம்ப்ளைண்ட்டை நம்மளால் பார்க்க முடியும். இது கொஞ்சம் நேரத்துக்கு தான் இருக்கும், ஒரு 10 மினிட்ஸ் அவங்க நடந்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் அந்த பெயின் போயிடும். அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம், அக்கிலிஸ் டெண்டனைட்டிஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இது வந்து நம்மளுடைய காஃப் மசில்ல இருந்து நம்மளுடைய குதிகால் வரைக்கும் போகக்கூடிய ஒரு டெண்டான். இது வந்து ரொம்ப திக்கான தசை நார். இது என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம நிறைய ஓடுறதுனால, நிறைய வியர் அண்ட் டியர் எடுத்துக்கிறனால, நம்மளோட பொசிஷனல் எரர் சரியாக வச்சுக்காததுனால என்ன ஆகும்னா சில நேரங்களில் இதில் பாதிப்புகள் ஏற்படும். அப்போது இந்த பெயின் வந்து காலையில் எழுந்ததுலேருந்தே பகல் ஃபுல்லாகவே இருக்கும், அந்த மாதிரி உங்களுக்கு குதிகால் வலி இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் இது அக்லிஸ் டெண்டனைட்டிஸ்னு சொல்லக்கூடிய வலியாக இருக்கலாம். அடுத்து மூட்டு வாதங்களில் முக்கியமாக சொல்லப்படக்கூடியது முடக்கு வாதம்னு சொல்லக்கூடிய ரூமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ். இந்த கால்கேனியல் போன்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய குதிகாலில் இருக்கக்கூடிய போனில் ஏற்படக்கூடிய பிரச்சனையினால இந்த ரூமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் எல்லா இடத்துலையும், எல்லா குட்டி குட்டி ஜாயின்ட்ஸ்லேயும் நமக்கு பெயின் இருக்கும். அதே மாதிரி இந்த கால்கேனியல் போன் இருக்கக்கூடிய ஏரியாவில் வரக்கூடிய பெயின்னாலையும் இந்த ரூமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் கம்ப்ளைண்ட்னால நமக்கு குதிகால் வலி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து ஸ்ட்ரெஸ் ஃபேக்சர்னு சொல்வோம். காலை வந்து முன்ன பின்ன ஏதாவது பிசக்கின மாதிரி டக்குன்னு ஊன்றது, ஏதாவது பஸ்லேருந்தோ ட்ரெயின்லேருந்தோ இறங்கும் பொழுது காலை வந்து மாற்றி வைக்கிறது, இந்த மாதிரி காரணங்கள்னால அந்த இடத்துல சின்ன ஃப்ராக்சர்ஸ் ஏற்படுறதுனாலையும் இந்த ஹீல் பெயின் நம்ம பார்க்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து ஹார்மோன்களில் முக்கியமாக தைராய்டு ஹார்மோனில் வரக்கூடிய ஹைப்போ தைராய்டு கம்ப்ளைண்ட்டில் இந்த குதிகால் வலியை நம்மளால் பார்க்க முடியும். ஸோ குதிகால் வலின்னு நம்ம போனோன்னா எல்லாருக்கும் ஒரே விதமான ட்ரீட்மெண்ட்டாக இல்லாமல் நமக்கு பிளான்டார் ஃபெசைட்டிஸா, ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸா, அக்லிஸ் டெண்டனைட்டிஸா, இல்லை நம்ம காலில் ஏதாவது ஃப்ராக்சர் இருக்கா, இல்லை நம்ம உடலில் ஹார்மோன் கோளாறுகள்னால இந்த குதிகால் வாதம் ஏற்பட்டிருக்கா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோன்னா அதை சால்வ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம். ஸோ இதை எப்படி நம்ம சால்வ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, முடக்கருத்தான் அப்படிங்கிற ஒரு மூலிகை இருக்குது. இது வந்து உடலில் ஏற்படக்கூடிய அத்தனை வாத நோய்களையும் போக்கக்கூடிய ஒரு மூலிகைனே நம்ம சொல்லலாம். இந்த முடக்கருத்தான் கீரையை வந்துட்டு நீங்கள் ஒரு பொடி மாதிரி வீட்டில் செஞ்சு வச்சுக்கலாம். எப்படி செய்கிறது, முடக்கருத்தான கீரையை நல்லா சுத்தமாக வாஷ் பண்ணிவிட்டு நல்லா உலர்த்திடுங்க. அதுக்கப்புறம் மிளகு சேர்த்து கொஞ்சம் அதுக்கு தேவையான அளவு எடுத்து வறுத்து சேர்த்துக்கோங்க. அடுத்து கருப்பு உளுந்து, ஏன்னா கருப்பு உளுந்தில் இருக்கக்கூடிய கால்சியம் வந்து நமக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும், அதனால் அந்த உளுந்தை லைட்டாக வறுத்து பொடி பண்ணி அதையும் எடுத்து வச்சுக்கோங்க. கொஞ்சம் சீரகம் சேர்த்துக்கோங்க, பெருங்காயம் சேர்த்துக்கோங்க, காரம் தேவைப்பட்டதுன்னா வரைமிளகாய் சேர்த்துக்கலாம், பட் மிளகு காரம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். இது எல்லாத்தையும் நீங்கள் சேர்த்து ஒரு பொடி மாதிரி பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம வீட்டில் தயாரிக்கிற அதே பொடி தான், அதில் நம்ம முடக்கிறதான் சேர்த்துறோம். இந்த மாதிரி நம்ம பொடி செஞ்சு வச்சுக்கிட்டு மத்தியானம் ஒரு பொடி சாதத்தில் இந்த பொடி 2 ஸ்பூன் போட்டு அது கூட நல்லெண்ணெய்யோ நெய்யோ விட்டு நீங்கள் சாப்பிட்டுட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக இந்த குதிகால் வாதத்துக்கு ஒரு நல்ல சொல்யூஷனாக இருக்கும். இதே முடக்கருத்தான் கீரையை வந்து நீங்கள் சார் எடுத்து நல்லெண்ணெயோடு சேர்த்து, இப்போ 100 ml முடக்கருத்தான் சாருன்னா 100 ml நல்லெண்ணெய் சேர்த்து நீங்கள்
ஆயில் மாதிரி காய்ச்சி வீட்டில் எடுத்து வச்சுக்கலாம். ஸோ காலையில் நீங்கள் தூங்கி எந்திரிச்சோடனே கால் ஊன முடியல அப்படிங்கும் பொழுது, நைட்டு நீங்கள் தூங்குறதுக்கு முன்னாடி உங்கள் ரத்த ஓட்டம் சீராக இருக்கிற மாதிரி முதல்ல உங்களுடைய முட்டிக்கு கீழே இருந்து பாதம் வரைக்கும் ஒரு அந்த ஆயிலை லைட்டாக போட்டு விட்டுட்டு நல்லா மசாஜ் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி நீங்கள் ரெகுலராக சின்ன சின்ன விஷயங்களை ஹேண்டில் பண்ணுங்கள். இன்னொன்று, சித்த மருத்துவத்தில் சொல்லக்கூடிய ஒரு விஷயம், இந்த எருக்க இலை அதை வந்து நீங்கள் பயன்படுத்தி இந்த குதிகால் வாதத்துக்கு சரி பண்ணிக்கலாம். ஸோ செங்கலை லைட்டாக சூடு பண்ணிவிட்டு அந்த செங்கல் மேலே ஒரு நாலஞ்சு எருக்க இழையை நல்லா பரப்பிட்டு உங்கள் குதிகாலோடைய பாதத்தை வந்து அந்த இடத்துல நீங்கள் ஒத்தி ஒத்தி எடுக்கும்பொழுது அதில் இருக்க வாதத்தை வந்து அது அப்சர்வ் பண்ணிடும்னு சொல்லுவாங்க. இன்னும் சில பேருக்கு உப்பு ஒத்திடம் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து நீங்கள் லைட்டாக உப்பை வந்து சூடு பண்ணி தோசைக்கல்லில் லைட்டாக சூடு பண்ணிவிட்டு முடி மாதிரி கட்டி அதை நீங்கள் ஒத்திடம் குடிச்சிட்டு வந்தாலும் அந்த இடத்துல இருக்கிற வாதத்தை வந்து அது எடுத்துரும். இந்த மாதிரி சின்ன சின்ன வீட்டு முறைகளை நீங்கள் பயன்படுத்தி உங்களுக்கு இந்த பிளான்டார் ஃபெசைட்டி காரணத்தினால குதிகால் வாதம் இருந்ததுன்னா நிச்சயமா இந்த முடக்கரத்தான் எண்ணெயும் முடக்கரத்தான் பொடியும் நல்ல முறையில் பயன் தரக்கூடியதா இருக்கும். அதை தாண்டி ஹார்மோனல் இஷ்யூஸ்னால உங்களுக்கு ஹீல் பெயின் இருந்தது, குதிகால் வாதம் இருந்ததுன்னு சொன்னா நிச்சயமா நம்ம ஒரு சித்த மருத்துவரை அணுகி நம்ம ஹார்மோனல் இம்பேலன்ஸை நம்ம சரி பண்ணிக்கணும். ஸோ இதே மாதிரி இன்னொரு மருத்துவ குறிப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.